குரு மாலசன் வணக்கம். நம்முடைய கார்த்திக் மேக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல டிஎன் டென்த் மேக்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.4ல 10th சம் நம்ம பார்க்க போறோம். ஃபைண்ட் தி ஈக்வேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு ஈக்வேஷன் அப்படி சொல்லிருக்காங்க, த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ் 5x - 6y = 3x + 2y = 10 and perpendicular to line 4x - 7y + 13 = 0. அத நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு லைன் இன்டர்செக்டிங் லைன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். எலிமினேஷன் மெத்தட் மூலமா எக்ஸ் ஓட வேல்யூ ஒய் ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் f(5x - 6y) = 2. செகண்ட் ஈக்குவேஷன் 3x + 2y = 10. ஓகேவா? நான் இப்ப இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 3 ஆல் கண்டுபிடிக்கேஷன் பண்றேன். பண்ண அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 6y ஆயிடும், அப்படின்னா அது கேன்சல் ஆகும். ஓகேவா? இப்ப பாருங்க, 5x -6y = 2. இத 3 ஆல பண்ணும்போது 9x, 3 2s are 6y, 3 10s are 30. இப்ப பாருங்க, +6 -6 என்னாச்சுமா, கேன்சல். 9 + 5 14x = 30 + 2 42. ஓகேவா? இப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 42 டிவைட் புரியுமா சாய்மா, 30 + 2 32. ஓகேவா? 32. இப்போ இத ரிடூஸ் பண்ணலாமா, 216 ஆர் 32, 27 ஆர் 14. இப்போ x ஓட வேல்யூ என்னமா கிடைச்சிருக்கு, x equal 16/7. x equal 16/7. அடுத்து என்ன பண்ணிக்க போறோம், y ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ அப்படின்னா நான் ஈக்குவேஷன் 2ல நான் சப்ஸ்டிட் பண்றேன், 3x + 2y = 10. சரியா? நான் 3 அப்படியே எழுதிட்டேன், x இருக்கக்கூடிய இடத்துல 16/7 எழுதியாச்சு, பிளஸ் 2y = 10. ஓகேவா? 16 3 சார் என்னமா கிடைக்கும், 48/7. ஓகேவா? பிளஸ் 2y = 10. நாங்க 2y இந்த சைடு வச்சுட்டு 10 48/7 48 7 2y equal 48 22 22 by 7 y ஓட வேல்யூ இந்த 22 மல்டிபிளிகேஷன் இருக்குது ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்து என்ன மாறிடும், டிவைடா மாறிடும். அப்ப நான் 22/7 into 2 அப்படின்னு போட்டுக்கலாம். 2 11s are 22, 2 1s are 2. 11/7 இது எதுக்கான வேல்யூமா, y க்கான வேல்யூ. ஓகேவா? இப்ப நம்ம x உம் கண்டுபிடிச்சாச்சு, y உம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப பாருங்க, இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 16/7 11/7. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்ப அப்பனா இதுக்கு அடுத்து இந்த லைன் நம்ம என்ன பண்ணிக்க போறோம், ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க என்னமா ஃபார்முலா போடுவோம், லிசன். ஓகேவா? தி ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா -a/b. a-னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்னமா இருக்கு, 4. என்ன சைன் வரணும், மைனஸ். தென் -7. மைனஸ் இன்டு மைனஸ் கேன்சல். ஸ்லோப் m1 என்னமா கிடைச்சிருக்கு, 4/7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது வந்து எதுக்கான ஸ்லோப்மா, இந்த லைனுக்கான ஸ்லோப். இப்ப நம்ம இதுக்கான ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. பெர்பெண்டிகுலர்னா என்னமா கண்டிஷன், நமக்கு f1
into m2 equal minus 1 perpendicular இதான condition இப்ப நம்ம m2 கண்டுபிடிச்சலாம் அப்படியே இன்வர்ஸ் மாத்தி சைன சேஞ்ச் பண்ணனும் இப்ப பாருங்க m2 க்கு இன்வர்ஸ் மாத்தலாமா 7/4 sin minus அப்படி நம்ம போட்டுக்கலாம் இப்ப நம்ம அந்த லைனுக்கு என்ன கண்டுபிடிச்சாச்சு ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சாச்சு ஒரு பாயிண்டும் கண்டுபிடிச்சாச்சு இப்ப நாம என்ன பண்ணிக்க போறோம் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா போர்டர் அப்படி எழுதிக்கலாமா இப்ப நம்ம ஃபார்முலா எழுதலாமா x1 y1 இது m ஒரு ஸ்ட்ரைட் லைன் நமக்கு இருக்கு y - y1 = m x - x1 இப்ப சப்ஸ்டிட் பண்ணலாம் கண்ணு y அப்படியே நான் எழுதிடுறேன் சரியா மைனஸ் y1 அப்படினா y1 க்கு என்ன யார் மார்க்காங்க 11/7 equal m ஓட வேல்யூ என்னமா கிடைச்சிருக்கு நமக்கு -7/4 அப்படி கிடைச்சிருக்கு x minus x1 x ஓட வேல்யூ தெரியாது then 16/7 ஓகேவா this is இப்ப cross multiply பண்ணலாமா 7 into y 7y minus 11 by 7 சரியா then the minus 7 அப்படியே வச்சுக்கோங்க by 4 அப்படியே இருக்கட்டும் இந்த 7 நம்ம cross multiply பண்றோம் 7x minus 16 by 7 ஓகேவா இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் அப்படினா இந்த 7 ஐயும் இந்த 7 ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிரலாம் நம்ம பாருங்க இப்போ அப்பனா ரிமைனிங் யார் இருக்கா நமக்கு மைனஸ் இருக்கும் 7x by 4 ஓகேவா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இந்த 4 இங்க கொண்டு போயிரலாம் cross multiply 4 7y minus 11 equal இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க இந்த 7 அந்த சைடு கொண்டு வரேன் 7x minus 16 ஓகேவா 4 7s are 28y 4 11s are 44 equal 7 7s are 49x minus into minus it plus 7 6 are 7 5 are 35 7 6 are 42 7 1 are 7 8 9 10 11 112 இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாமா பாருங்க minus 49x அந்த சைடு போஸ்ட் என்னவா மாறும் 49x plus ஆ மாறிடும் அங்க இருக்கக்கூடிய 28y சமத்தை அப்படியே எழுதிக்கலாம் அடுத்து மைனஸ் 44 அப்படியே எழுதிக்கோங்க இந்த பிளஸ் 112 அந்த சைடு போச்சு அப்படின்னா மைனஸ் 112 எல்லாம் மாறிடும் 49x பிளஸ் 28y மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பெரிய நம்பர் சைஸ் மைனஸ் 112 ஐயும் 44 ஆட் பண்ணலாமா 4 பிளஸ் 2 6 4 பிளஸ் 1 5 156 equal 0 ஓகேவா இதுதான் நமக்கான ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச்